காணும் பொங்கலையொட்டி சென்னை முட்டுக்காடு போட் ஹவுஸில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி சென்று குடும்பத்துடன் குதூகலித்தனர். கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஜனவரி 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மெரினா போன்ற கடற்கரைகள் வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அதேநேரம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு குழாமில் படகு சவாரி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக முட்டுக்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்தனர். கைவிசை படகு சவாரி, மோட்டார் படகு சவாரி, பைக் படகு சவாரி என பக்கிங்காம் கால்வாயில் சவாரி செய்து இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். ஏற்கனவே நாங்கள் போட்டில் மோட்டார் போட்டில் போயிட்டோம். இது ரெண்டாவது வாட்டி நாங்கள் ஸ்கூட்டரில் போகிறோம். ஸோ ரொம்ப எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியிலே வரும் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு. கவர்மெண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் சேஃப்டி கண்டிஷன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அனுப்புகிறாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வண்டலூர், கோவளம் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதை அறியாமல் அங்கு திரண்ட மக்கள் கடைசி நேரத்தில் முட்டுக்காடு படகு குழாமை நோக்கி படையெடுத்தனர். இதனால் முட்டுக்காடு சுற்றுலா தளம் களை கட்டியது. நாங்கள் எம்ஜா நகர்லேருந்து ஃபேமிலியாக வந்தோம் பீச்சுக்கு போகலான்னு. அங்கே போலீஸ்லாம் விடலை, அதனால் போட் ஹவுஸ் வந்தோம். இங்கே ஜாலியாக போட்லாம் போயிட்டு ரைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்தையும் மூடிட்டு இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோடு வந்து. லைஃப் ஜாக்கெட் எனப்படும் பாதுகாப்பு உடைகளுக்கு கிருமி நாசினி தெளித்து சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டன. இதனால் சுற்றுலா பயணிகள் முட்டுக்காடு படகு குழாமில் படகு சவாரி செய்து காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். News18 செய்திகளுக்காக கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து செய்தியாளர் வினோத். இரண்டாயிரத்து 2024 ஒலிம்பிக்கில் சாதிக்க காத்திருக்கும் இளம் வீராங்கனை பூஜா பங்கேற்று யங் ஜீனியஸ் நிகழ்ச்சி சனிக்கிழமை 8:30 ஒளிபரப்பாகிறது. நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் News18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வாட்டர்தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவற்றில் ஒரு சிறப்பு குரல் இதோ. Pledge to use water mindfully, every time, every day, and encourage others to do the same. We are made of water. Water is life itself. Water is health, water is hygiene, water is safety, and water is future. I also pledge to support water conservation efforts and water equality and work towards a day no one has to struggle for water.